வணக்கம் நேர்கிலே வெல்கம் டு ஆசாம் இன்டர்நேஷனல் நியூஸ் நிலவிற்கு முதன் முதலாக ஆளுள்ள ஸ்பேஸ் ஃபிளைட்டை அனுப்பி அறுபது ஆண்டுகள் நிறைவுற்றதை அடுத்து ரஷ்யன் ஸ்பேஸ் ஏஜென்சியான ரோஸ் காஸ்மஸ் நிறுவனம் சைனாவின் நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுடன் சேர்ந்து நிலவை ஆய்வு செய்யும் பணிகளை தீவிரப்படுத்தவும் மேலும் இங்கு லூனார் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்றை நிறுவவும் ஒப்பந்தம் செய்துள்ளது மேலும் இந்த ஒப்பந்தத்தில் இதனை வேறு நாடுகளும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இன்டர்நேஷனல் சயின்டிபிக் லூனார் ஸ்டேஷனானது நிலவின் நிலப்பரப்பு சார்பான பல கட்ட ஆய்வுகளை நடத்த இருக்கிறதாம் இது தொடர்பாக இரு நாடுகளும் கருத்து தெரிவித்ததில் நிலவை ஆய்வு செய்வதில் தலை சிறந்து விளங்கும் தாங்கள் தங்களின் அனுபவத்தைக் கொண்டு இந்த பிரம்மாண்ட லூனார் ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டவிருப்பதாக தெரிவித்துள்ளனர் இதன் பிளானிங் டிசைன் டெவலப்மென்ட் மற்றும் ஆபரேஷன் உள்ளிட்ட அனைத்திலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என கூறப்படுகிறது இதுவே சைனாவின் மிகப்பெரிய ஸ்பேஸ் புரோகிராம் என்பதால் இந்த டீல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல ரஷ்யாவை தட்டிக்க ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு வந்ததை அடுத்து கடந்த சில ஆண்டுகளாக இந்நாட்டின் சாதனைகளுக்கு இணையான சாதனைகளை சீன அரசும் அமெரிக்க அரசும் செய்து வருகிறது இந்நிலையில் இந்த டீல் ரஷ்ய அரசின் ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸை மீண்டும் முன்னிறுத்தும் என்ற எதிர்பார்ப்பை அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது நீங்கள் ஒரு கார் ஆர் பைக் லவரா அப்போது லேட்டஸ்ட் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் தொடர்பான இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை தெரிஞ்சுக்க எங்களோட ஆட்டோஸ் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட கூடவே நீங்கள் ஒரு ட்ராவல் லவராக இருந்தால் உங்களுக்காகவே பிரத்யேகமாக நாங்கள் அறிமுகப்படுத்த இருப்பது ஆசாம் பயணம் எங்களோட இந்த சேனலில் இதுவரை மக்கள் கண்டிடாத பல அரிய இடங்களை பற்றிய தகவல்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட பட்ஜெட் டிராவல் செய்ய சிறந்த இடங்கள் ட்ரெக்கிங் மற்றும் அட்வென்ச்சரஸ் ட்ராவல் போன்ற தகவல்களை நாங்கள் பதிவிட இருக்கோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல்ஸ்கான லிங்க்ஸ் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மறக்காம பாருங்க